ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரமும் காரப்பணியாரமும் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஒரே மாவு வச்சு ரெண்டு வகையான பணியாரம் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். பணியாரம் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு அரிசியும் உளுந்தும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எந்தளவு தண்ணி சேர்த்து மாவு அரைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நீட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கார பணியாரத்துக்கு நல்ல ஒரு காரசாரமான காரச்சட்டியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பால் பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு முதல்ல அளந்துக்கலாம். இது 200 கிராம் அளவுக்கு வரும். ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி, திரும்ப வந்து இன்னொரு கப் அளவு அளந்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி ரெண்டு வகையான பணியாரம் செய்ய போகிறோம், அதனால் 2 கப் அளவுக்கு நான் அரிசி அளந்துக்கிறேங்க. ஒரு கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உளுந்து சரியாக இருக்கும். 2 கப் அரிசி எடுக்கிறதுனால 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்த பருப்பு எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு வரும். நல்லா தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திரும்ப தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு நல்லாவே அரிசி உளுந்தும் நல்லா ஊறட்டும். 2.5 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 2.5-3 மணி நேரம் நல்லா தாராளமாக ஊறலாங்க. ஊறுனுச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக சாஃப்டாக வரும். திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இன்றைக்கி கிரைண்டரில் தாங்க மாவு அரைக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மாவு அரைச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். முதல்ல மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு அரைச்சிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா தள்ளி விட்டு மாவு அரைச்சிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக அரைக்கணும். எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆனதுங்க. 20 நிமிஷம் அரைச்சா தான் நமக்கு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு கிடைக்கும். எனக்கு இப்போ வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மாவு அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருத்திருன்னு இருக்குது. திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் மாவு ஓடணும். திரும்ப மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட திரித்திரியாக இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக மாவு அரைச்சிக்கணும். நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அப்படியே ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1.75 கப் அளவு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் மாவோட பக்குவம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பணியாரம் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டும் போது நல்லா அழகாக உருண்டை மாதிரி நல்லா உருட்ட வரணும். இந்த பக்குவத்துக்கு மாவு நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம புளிக்கெல்லாம் வைக்க வேணாங்க, உடனேயே நம்ம பணியாரம் ரெடி பண்ணலாம். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கும் பாதி அளவாக மாவை பிரித்து எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து பால் பணியாரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கார பணியாரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். மாவு கார பணியாரத்துக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கார பணியாரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளிக்க வேணாம், பச்சை கருவேப்பிலை தான் போடணும். இந்த பணியாரத்துக்கு டேஸ்ட்டே பெருங்காயத்தூளும் கருவேப்பிலை இருந்தாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேங்க. 2-3 கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாலாம் நிறம் மாறக்கூடாது. நல்லா இந்த மாதிரி இந்த கலர்லேயே நம்ம கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அப்படியே கார பணியாரத்துக்கு மாவில் சேர்த்துக்கலாம், கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம இதெல்லாம் நம்ம மசாலா சீயமாக செய்வாங்க.
இந்த மாதிரி காரப்பணியாரம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாவு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு காரச்சட்டிலாம் ரெடி பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திருத்திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்னா இது காரப்பணியாரத்துக்கு, இட்லிக்கு, ஊத்தப்பத்துக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லா எண்ணெயோட சூடிலையே நமக்கு நல்லா வெந்துருங்க. இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அரைக்கிறது தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடான இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை விட காரப்பணியாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பால் பணியாரத்துக்கு முதல்ல வெல்லம் மலந்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி தாங்க எடுத்துக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம முதல்ல பாகு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வெல்லம் நல்லா கரையட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி வச்சு எடுத்துக்கோங்க. பாகுபதம்லாம் தேவையில்லைங்க. நம்ம வெல்லம் வந்து நம்ம வடிகட்டுறதுக்கு மட்டும் நமக்கு கொதிக்க வச்சா போதும். நல்லா வெல்லம் கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா 1 கப் அளவுக்கு அழுத்தி தான் எடுத்துருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு வெல்லம் அளவு வரும். அப்படியே ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லாவே ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் பழம் சேர்க்க போகிறோம். அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய தேங்காய் தாங்க எடுத்துக்கிறேன். இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பெப்பர் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா நமக்கு தேங்காய் வந்து ரொம்ப அரைப்படாது, ஆனால் பால் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த மாதிரி தேங்காய் சக்கை இருக்கும், ஆனால் பால் பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்துடும். பெப்பர் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. நல்லா சக்கை மட்டும்தான் இருக்கும், பால் நல்லா கம்ப்ளீட்டாக வந்துடும். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் தான் நமக்கு வேணும். திரும்ப மீதி இருக்கல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நல்லா அரைச்சி விப்பர் மூடலே விட்டு அரைச்சிக்கோங்க. நமக்கு தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவே இருக்கட்டுங்க. நமக்கு தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலுக்கு வந்து நான் ஜீனி சேர்த்துக்கலங்க, வெல்லம் தான் சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு பால் திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம சூடான பால் சேர்க்கக்கூடாது, சூடான வெள்ளைப்பாகு சேர்க்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு திரும்ப சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான பொருள் தாங்க சேர்க்க போகிறேன். தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நம்ம பசும்பால் இல்லைன்னா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாக்கெட் பால் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பாக்கெட் பால் தான் எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே பாலை திக்காக காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேங்க. இது மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பாலும் பசும்பால் இல்லை பாக்கெட் பால் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பால் தேங்காய் பால் இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு இந்த மாதிரி பால் பணியாரத்துக்குலாம் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நமக்கு தேங்காய் பால் ஈர்த்து போகாமல் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நம்ம ஏலக்காய்லாம் கொஞ்சம் திரித்திரியாக தெரியுது, ஆனால் நான் திரும்ப ஒரு தடவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் பால் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பணியாரம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம வடையெல்லாம் பொரிப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நமக்கு ஹீட் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவு பார்த்திங்கன்னா கை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு உருண்டை அழகாக வந்துடும். நம்ம எண்ணெயில் போட்டவுடனேயே அது மிதந்து மேலே வரணுங்க. மேலே வந்துச்சுன்னா நம்ம மாவு அரைச்சிருக்கக்கூடிய பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும். அதிக நேரம் நம்ம இது வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நிறம் மாதிரியும் இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி இந்த நிறத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேங்காய் பாலில் வந்து பணியாரம் கரைஞ்சி போகாது, நமக்கு அப்படியே கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு பக்குவமாக கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா பணியாரமும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். ஒன்று பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க, நல்லா பர்ஃபெக்டாக வரும். நமக்கு பணியாரம் வெடிக்கும் அப்படின்ற பயமே இருக்காது. இந்த அளவில் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக மாவு நல்லா ரெடியாக இருக்குது, வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம தேங்காய் பாலில் வந்து பொறிச்சு வச்ச பணியாரங்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 20-30 நிமிஷம் உங்களுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் பால் பணியாரம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த பால் பணியாரம் கார பணியாரம்னால் நம்ம இட்லி பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம இதை வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 20-30 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம கார பணியாரமும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கார பணியாரம் நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சட்னி கரண்டி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே அப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே ஃப்ளஃபியாக உப்பி வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஊற்றினாலே நமக்கு பெரிய ஃப்ளஃபியாக நம்ம பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் ஊற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இப்படி கிள்ளி கிள்ளி இப்போ ஃபஸ்ட்டில் போட்டோம் பார்த்தீங்களா பால் பணியாரத்துக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுங்க. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கோங்க. திரும்ப இன்னும் ஒரு பணியாரம் ஊற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பணியாரமாக தாங்க ஊற்றி எடுக்க முடியும். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறினோன்னே கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன ஒரு பெருங்காய வாசனை, கருவேப்பிள்ளையோட சின்னதாக ஒரு காரத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கார பணியாரமும் நான் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேங்க. வாங்க இப்போ நம்ம பால் பணியாரமும் கார பணியாரமும் நம்ம சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு காரசாரமான கார சட்னி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து தேங்காய் பாலை ரெடி பண்ண பால் பணியாரமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு, கொஞ்சம் கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறி உடஞ்சி போகாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்குது பாருங்கள். தேங்காய் பாலில் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கார பணியாரத்தை உடச்சி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.